நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். குரு பகவான் அதிபதியா இருக்கிற தனுசு ராசியில அவரோட எதிரியான சுக்கிரன் 40 நாட்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இந்த குறிப்பிட்ட காலத்துல சுக்கிரனோட அமைப்பால எந்த ராசிகளுக்கு யோக பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவருக்கு கலை, அழகு, படைப்பாற்றல், சொத்து, சுகம், ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சுகபோக வாழ்க்கையை வழங்கக்கூடியவர் தான் சுக்கர பகவான். அந்த வகையில் பார்த்தா அக்டோபர் 30, 2021 சனிக்கிழமை மாலை 4:26 மணிக்கு சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியான விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். இந்த நிகழ்வு ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுது. தனுசு ராசியில சுக்கிரனோட சஞ்சாரம் அக்டோபர் 30 தேதியிலிருந்து டிசம்பர் 8 தேதி வரைக்கும் இருக்கும். குரு பகவான் அதிபதியா இருக்கிற தனுசு ராசியில அவரோட எதிரியான சுக்கிரன் 40 நாட்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இந்த குறிப்பிட்ட காலத்துல சுக்கிரனோட அமைப்பால எந்த ராசிகளுக்கு யோக பலன் ஏற்படும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதலாவதாக இந்த சுக்கர பெயர்ச்சியால அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசி ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேசம். மேசம் ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு 9 வீடான பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் வந்து சஞ்சரிப்பதால் ஆன்மீக துறையில இருப்பவர்கள் நல்ல வெற்றியை பெற முடியும். மாணவர்கள் ஆசிரியர்களோட உரையாடி கல்விக்கான மேம்படுத்தல பெற்றிடலாம். கல்வி தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்தைய நாட்கள்ல நல்ல தீர்வும் கிடைக்கும். குடும்பத்துல மன நிம்மதி அமைதி வந்து ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையும் வந்து அதிகரிக்கும். வியாபாரத்துல நல்ல லாபம் வந்து அடைய முடியும். இன்றைய தினங்கள்ல தொழில் விரிவாக்கம் செய்யறதுக்காக நீங்க புதிய திட்டங்களை தீட்டுவீங்க இன்றைய தினங்கள்ல. அடுத்ததா இந்த சுக்கர பெயர்ச்சியால அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இரண்டாவது ராசி மிதுனம். மூதாதையர் சொத்து கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் மிதுன ராசிக்கு 7 வீடான மனைவி, தொழில், கூட்டாளி, பங்குதாரர் அப்படின்ற வீட்டுல சஞ்சாரம் செய்வதால திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையில சாதகமான மாற்றங்களை வந்து காண முடியும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கூட அமையும். நடிப்பு, இசை இது போன்ற கலைத்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பலன்களை வந்து பெறுவாங்க. இந்த காலத்தில் உங்களோட பூர்வீக சொத்துக்களை பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க இந்த காலத்தில் முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயமா அதன் கைமேல் உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும். அதே போல உங்க உறவினர்களுடான உறவுகளும் மேம்படும். உங்களுக்கு மிகவும் நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கர பெயர்ச்சியால அடுத்ததா யோகத்தை பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. இன்பம், சுகம், காதலுக்கு காரணமான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5 வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்க போறதுனால உங்களோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் வந்து கிடைக்கும். காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் வந்து பெற முடியும். உங்களுடைய திருமணம் நடைபெற நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. உங்களோட பயணங்கள் நல்ல வெற்றியை தருவதாக இருக்கும். சில சவால்களை எதிர்கொண்டாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கண்டுபிடித்து சமாளிப்பீங்க. சொத்து வாங்க திட்டமுள்ளவர்களுக்கு இது சாதகமான காலமா இருக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு கடுமையா முயற்சி செய்வது ரொம்பவே வந்து நல்லது. அடுத்ததா இந்த சுக்கிர பெயர்ச்சியால பலன் பெறப்போகும் ராசி கன்னிராசி. சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடமான சுக தாயார் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குடும்ப வாழ்வில் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். உடல்நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதே போல சிகிச்சை எடுக்க வேண்டியவர்களுக்கு மருத்துவர்கிட்ட அழைத்து செல்ல உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாளா இருந்து வந்த நோய்கள்லிருந்து நீங்க விடுதலை அடைய முடியும். உங்களுடைய காதல் வாழ்க்கையும் மேம்படும். பணியிடத்துல உங்க வேலையில வந்து நீங்க முன்னேற்றம் அடைவீங்க. அடுத்ததா சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசிக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 2 இடமான குடும்பம் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க பேச்சுல இனிமை வந்து காணப்படும். உங்களோட வார்த்தைகளால மற்றவர்களை நீங்க ஈர்ப்பீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மூதாதையர்களோட சொத்து நிதி ஆதாயம் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நிலம், வாகனங்கள் வாங்க திட்டமிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும். அதே போல வேலை தொடர்பான முயற்சியில ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல முன்னேற்றமும் வந்து ஏற்படும். இறுதியாக சுக்கிர பெயர்ச்சியால பலனடைய போகும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எந்த விதமான பலன்களை சுக்கிர பகவான் கொடுக்க இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சுக்கிரன் உங்க ராசியிலேயே வந்து அமர்றதுனால உங்க வீட்டுல பல விதத்துல முன்னேற்றம் தரும் பலன்களை பெற்றிட முடியும். உங்களோட ஆக்கத்திறனை நீங்க நல்லா பயன்படுத்திக்கிறீங்க இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற ஆக்கப்பூர்வமான பணிகள் அனைத்துமே வந்து பாராட்டப்படும்.
இது வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்கள் அன்பானவர்கள்கிட்டருந்து பரிசுகளை வந்து பெற முடியும். அதே போல் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு நிறையவே வந்துட்டு இருக்குது. உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்கும். அதே போல் உங்களுடன் ஒன்றா வேலை செய்கிற சக ஊழியர்களும் உங்களை வந்து ஆதரவு கொடுப்பாங்க. இந்த ஆறு ராசிகள் மட்டுமல்லாமல் மற்ற ராசிகளும் சுக்கர பெயர்ச்சியில் நல்ல பலன்களை பெற வேண்டுமெனில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையில் சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக சுக்கர பகவான் உங்களுக்கும் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பார் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வேறு விதமான எந்த பதிவுகள் வேணும் அப்படின்றத பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம்.